கௌதம் மேனன் அருண் விஜய்க்கு கொடுத்த சர்ப்ரைஸ், மீண்டும் கூட்டணி அமைக்கும் சங்கர் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், காஞ்சனா 2, ஓகே கண்மணி பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் போன்ற லேட்டஸ்ட் நியூஸோட இந்த வாரம் தமிழ் சினிமா. மணிரத்னமும் ஏஆரும் சேர்ந்தா என்னங்க ஆகும்? வார வாரம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான். இந்த வாரமும் சாங் ஆஃப் தி வீக் காரா அட்டகாரா. விக்ரமோட அடுத்த படமான 10 என்றதுக்குள்ள படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அவர் பர்த்டே அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அருண் விஜய் அண்ட் கார்த்திகா நாயர் நடிக்கிற படம் தான் வாடியில். அந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க, இப்ப அதை பார்ப்போம். I'm excited it's our first mass commercial movie னு சொல்லலாம். And I'm proud that Shiva sir's first படம் ரஜினி மற்றும் சங்கர் மீண்டும் இணையறாங்க. 200 க்ரோஸ் பட்ஜெட்ல 4-5 மாசத்துல இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றதா சொல்லப்படுது. இது ரூமரா இல்லாம உண்மையா இருக்கணும்னு என்ன மாதிரி ரஜினி ஃபேன்ஸோட ஆசை. நம்ம குட்டி தலையோட பேர் என்னன்னு தெரியுமா? ஆத்விக் அஜித் குமார். இந்த பேரோட மீனிங் என்னன்னா தனித்தன்மைன்னு அர்த்தம். இவரும் அஜித் குமார் போல ஒரு ரவுண்ட் வருவாரான்னு பாப்போம். நமக்கு வருமா அந்த ஸ்லாங்? என்ன சொல்றீங்க, ட்ரை பண்ணுவோமா? ஓகே சார், ரெடி சார், லெட்ஸ் கோ. ரோமியோ ஜூலியட் படத்துக்காக இமான் இசையில அனிருத் பாடி யங்ஸ்டர்ஸ் மத்தியில பட்டைய கிளப்பிட்டு இருக்க பாடல் தண்டனக்கா. டிஆரோட பெர்மிஷன் இல்லாம அவரோட டயலாக்ஸ் யூஸ் பண்ணதுக்காக டிஆரோட அட்வொகேட் படக்குழுவினருக்கு 1 கோடி கேட்டு யூடியூப்ல இருந்து வீடியோ எடுக்கணும்னு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன இருந்தால் படத்துல வில்லனா பட்டைய கிளப்பின அருண் விஜய தன்னோட படத்துல ஹீரோவா நடிக்க வைக்க போறதா கௌதம் மேனன் வாடியில் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்காரு. அருண் விஜய்க்கு இது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். என்னுடைய கன்ஃபெஷன் வந்து கூடிய சீக்கிரம் அருணோட ஒரு படம் நான் பண்ணுறேன். இஸ் கோயிங் டு பி தி ஹீரோ இன் தட் ஃபிலிம். என்னை ஹீரோவா வச்சு படம் பண்ணுறேன்னு இன்னைக்கு கமிட் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச் சார். பண்ணிருக்காங்க. இந்த மூவிக்கு எல்லா கிளாஸ் ஆடியன்ஸ் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் கங்காரு மற்றும் யூகன் ரிலீஸ் ஆக இருக்கு. அடுத்த வாரம் பெரிய ரிலீசஸ் ஆன உத்தமவிழன் அண்ட் வைரராஜா படத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சோ பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்ல அடுத்த வாரத்துக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்கலாம். எப்படி என்ன கண்டுபிடிச்ச? பசங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா போதும். கண்ணெதிரி தோன்றினால், சந்தித்த வேலை, மஜ்னு உற்சாகம் போன்ற படங்களோட இயக்குனரான ரவிச்சந்திரன் தன்னோட அடுத்த படைப்பான நற்பதிகாரம் 79 அந்த படத்தோட ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. விவேக் அண்ட் சோனியா அகர்வால் இணைஞ்சு நடிக்கிற பாலக்காட்டு மாதவன் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பாட்டு பாடணும் அப்படின்னு கேட்கும்போது இம்மிடியா நான் அதை பார்த்து பாடியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. நம்பர் 1 எனக்கு பாட்டு பிடிச்சிருந்தது. நம்பர் 2 நான் அவருக்கு அவர் மேல வச்சிருக்கிற ஒரு மரியாதைக்கு. நிறைய பெரிய ஈவென்ட்ஸ்க்கு நடுவுல நிறைய சின்ன ஈவென்ட்ஸ் நடந்துச்சு. என்னென்ன ஈவென்ட்ஸ்னு பார்க்கலாம். Cancer is just a name. I urge all women to go and get yourselves checked up. தங்க காலேஜ்ல வந்து என்ன நடக்குது? காலேஜ் போனும் இப்போ தீ பொம்பளை பசங்க எப்படி என்ன சேஞ்ச் ஆகுது அவங்களோட லைஃப் அப்படின்றத வந்த இந்த ஸ்டோரி. இந்த வாரம் நிறைய எக்ஸைட்டிங் நியூஸ், பிரஸ் மீட்ஸ், ஆடியோ லான்ச்சஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அடுத்த வாரமும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க தமிழ் சினிமா தி ஸ்பீக்கை பாருங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிஹைண்ட் வுட்ஸ்.